சனாதனம் என்ற வார்த்தையே வந்து திமுக வந்து தன்னுடைய இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக ஒரு மதத்தவரை மற்றும் குறை சொல்லி மதத்தவரை மற்றும் குற்றம் சாட்டி பேசுகின்ற ஒரு செயலை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதை பற்றி பேசுகிறார். இந்தியா முழுவதும் பேசப்படுகிற வார்த்தையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தில்லு முழுகளும் மறைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் மந்திரி இல்லாமல் வச்சிருக்கிறது சரியா என்று நீதிமன்றமே இன்னைக்கு வந்து இந்த அமைச்சரவை பார்த்து இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி வைக்கிற நிலைக்கு இந்த முதலமைச்சர் ஆளாயிருக்கிறார். ஆக இன்னைக்கு மற்ற அமைச்சர்களுக்க என்ன ஆகுமோ இந்த பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக சனாதனத்தை பற்றி முக நம்முடைய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்றுதான் நீங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அதையே தான் நாங்களும் வழிமுறையோம். இதே 1999 இந்த கொள்கை எல்லாம் எங்க மூடி எங்க போனது? அப்ப ஒத்தி வச்சுட்டாங்களா? திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு அன்னைக்கு ஜனதா பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வாஜ்பாய் தலைமையில ஆட்சி மலர்வதற்கு காரணமாக இருந்தது இதே திமுக தான். இவங்களை ஆதரிச்சா இவங்க ஆதரிச்சாங்கன்னா அது சமதர்மா இல்லைன்னா சனாதனமா? இது திமுக வந்து இரட்டை வேடம் போடுகிறது மக்களை. இந்த முழுக்க முழுக்க திமுகவுடைய இது கொள்கை பிரச்சாரம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க திமுக என்ன செய்யறதுன்னா வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக சிறுபான்மையினர் ஓட்டை எப்படியாவது தக்க வைக்கணுமே. ஏற்கனவே நாட்டு மக்கள் இன்னைக்கு நாட்டு மக்கள் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதன் கூட்டணிக்கோ வாக்களிக்க தயாராக இல்லை. எனவே இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு மதத்தை குறை சொல்லி ஒரு மதத்தினுடைய குற்றம் சாட்டி இன்னைக்கு இந்திய பெருநாட்டில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அனைத்து மக்களும் அனைத்து ஜாதியினரும் இன்னைக்கு அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிற நேரத்தில் இதை பற்றி பேசுகிறார் என்றால் தங்களுடைய தவறை மறைப்பதற்காக இந்த தமிழக அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கின்ற கருதுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.